ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி கனவா தொக்கு ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். காரசாரமான கனவா தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 30 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கனவா தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கினா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொக்கு. தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். கனவா தொக்கு சாயத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அசத்தலாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இது காரம் அதிகமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கனவாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கனவா சேர்த்துக்கலாம். கனவா வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கனவா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கனவா மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து விட்டுடலாம். கனவா மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். கனவாவில் உள்ள தண்ணிலேயே அதை நல்லா வெந்து வந்துடும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கனவா நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த கனவாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான கனவா தொக்கு அருமையாக ரெடியாகி வந்துட்டு சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த கனவா தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.